ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு விஷுவல் ஆர்டிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் எல்லோரும் போட்டி போட்டுட்டு அவங்களோட டேலண்ட்ஸையெல்லாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் ஒரு சில பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அந்த நேச்சுரலான மார்வலஸான பெயிண்டிங்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் யார் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, பெங்களூரை சார்ந்த கரண் ஆச்சாரியா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் பண்ணிட்டு வராரு. இன்றைக்கி நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆச்சாரியா ஹனுமன் ஃபோட்டோ ஒன்று கிராஃபிக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோ ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவில் ஹனுமன் வந்து ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த ஹனுமன் ஒர்க்குக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து கரண் ஆச்சாரியாவை பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இந்த ஒர்க்குக்கு அப்புறம் கரண் ஆச்சாரியா ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக மாறிட்டார். ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் நிறையா பேர் நிறையா ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட ஃபோட்டோஸையும் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணித்தாங்க அப்படின்னு நிறையா ரெக்வஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இதையெல்லாம் கரண் ஆச்சாரியா அவருக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் சேஞ்ச் பண்ணி அவரோட ஸ்டைலில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தார். வந்து கரண் ஆச்சாரியாட்ட ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அந்த இன்டர்வியூவோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பாருங்க. இல்ல, உண்மையா சொல்லணும்னா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. 2 hoursல எப்படி இந்த போட்டோ வந்து எப்படி இப்படி மாத்த முடியுது அப்படின்றது. அது மாத்த முடியும். எல்லாமே அவரு ஃப்ரீயா தான் செஞ்சு கொடுத்துட்டு வர்றாரு. அவர் பண்ற இந்த எடிட்டிங் எல்லாமே மைத்தலாஜிக்கல் ஒர்க்காவே தான் இருக்கு. அதாவது புராணம் சார்ந்ததாகவே இருக்கு. இதை பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ, எனக்கு இந்த மாதிரியான புராணம் சார்ந்த வேலைப்பாடுகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எல்லா ஆர்ட் ஒர்க்கையும் அவர் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிற டைம் வந்து 2 மணி நேரம் தான். இது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது.